எல்லாரும் மனசார பாராட்டுறாங்க. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இன்னும் ரசிக பெருமக்கள், இந்த கலைஞர்கள், அற்புதமான தரமான இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க. நடன இயக்குநர்கள் எல்லாரும் இருக்காங்க. நம்ம நான் தான் சொன்னேன், எழுதுறாதீங்க சார், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் உட்காருங்க, நான் பேசணும்னு சொன்னேன், அதனால் உட்காந்துட்டாரு. சொல்லுங்க சார், இந்த படம் வந்து டைரக்டர் வந்து எனக்கு கதை சொன்னார். இது படம் மிக்ஸ் ஆன பிறகு எனக்கு ஒரு கதை சொன்னார். என்ன ஒரு காமெடி சென்ஸ் தெரியுமா அவருக்கு, ரவி சாருக்கு, ரவிச்சந்திர சாருக்கு அப்படி ஒரு காமெடி சென்ஸ். ஒரு இடமோ சிரிச்சு டக்குன்னு எனக்கு ஒரு தோணுச்சு, இந்த படத்தை நம்மளே எடுத்துடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. அப்படி இருந்தது அவருடைய ஸ்க்ரீன் பிளே, சொன்ன விதம் அப்படி இருந்தது. நான் உண்மையா சொல்றேன், அவ்வளவு அழகா ஹீரோ முதற்கொண்டு பாலாஜி முதற்கொண்டு அந்த மகானா வரைக்கும் எல்லாரும் அந்த படத்துக்கு ஏத்த முகம். ஒரு வில்லனும் சரி, மிஸ்ஐ சார் வந்திருக்காங்க, எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் transformed into their character nu solra mari appadi character ave maaritaanga avula alaga indha padatha ella arpadama irthaanga idha mukkiyama na enna solrana indha paattu oho nu irukku nalla irukku adarkan sonnaanga enna purutha varaikkum paadaludaiya varigal dhaan nejam isaiyindrathu nadal dhaan andha vari dhaan mukkiyam. அந்த வரி அவ்வளவு அழகா எழுதுறார் நம்ம கவிஞர் காதல் மதி அவர்கள். காதல் மதி அவர்கள் அப்புறம் கானா புகழ் எட்டினார் ரொம்ப. அந்த தம்பியா ரொம்ப அற்புதமான ஃபேமஸ் அவர் கானா சாங் எழுதுறதுல நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க யூடியூப்ல, அவர் எழுதின பாட்டு தான் எல்லாம் அப்படி எழுதுறாங்க. அதே மாதிரி நம்ம டான்ஸ் மாஸ்டர் நோபுலர் ஒரு பாட்டு ஹிட் ஆகுது கேட்கறதுக்கு அழகா இருக்குதுன்னா அதுல நிறைய பேர் உள்ள இருக்காங்க சார், நிறைய பேர் உள்ள உழைச்சிருக்காங்க. ஏன் உழைப்பு மட்டும் இல்லை, நிறைய பேர் உள்ள உழைச்சிருக்காங்க. இவ்வளவு அழகா பார்த்தோம் இல்லையா, என்ன பளிச்சிரு கேமராஸ், காபி ராஜேஷ் எப்படி என்ன அழகா எடுத்திருக்கிற. அதாவது இப்போ நம்ம அதே போல இந்த எறும்பு போல வேலை செஞ்சோம் சார். ஒரு வாரம் முன்னாடி கூட நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் நேதாஜி நான் கொஞ்சம் சின்னதா திட்டேன். இந்த இருக்காரு பாருங்க, என்ன சும்மா போன் பண்ணிட்டு இருக்கீங்க, படம்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, திரும்பி எனக்கு ஏன் போன் பண்றீங்க? அவர் என்ன எறும்பு போல உழைப்பாங்க அவர், நேதாஜி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்க வர, அதனாலதான் உரிமையா நான் திட்டுவேன். திட்டுறேன்னா அதுல எனக்கு கொஞ்சம் அன்பு அவங்க மேல அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அது போல எல்லாரும் இப்படி உழைச்சதுனாலதான் சார் இந்த படம் வெற்றி அடைய போகுது. நிச்சயமா வெற்றி சார் இந்த படம், நிச்சயமா. எனக்கு நான் லீலிக்கா நீங்க பார்க்கும் போது இந்த குழந்தைங்க, அப்புறம் இன்னொரு அம்மா கூட நடிப்பாங்கல்ல தீபா, அவங்க எல்லாரும் சிங்கம் புலி அவர்கள், நம்ம போண்டாமணி அவர்கள் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. நான் அதனால எல்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப அழகா பண்ணாங்க. இவர் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் படம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் சொன்னார் இல்லையா மேடையில். எனக்கு கீழே நான் வரும்போதே ஒரு வார்த்தை சொன்னார் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சார், என்னுடைய அடுத்த படத்துல கவிஞர் காதல் மதி நிச்சயமா இருக்காருன்னு சொன்னார். அதாவது அவருக்கு ஒரு பரிசு ஒன்று தரப்போறேன் சார் நானு அப்படின்னு. அப்படி ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனிதர் சார், மனித நேயத்திற்கு சொந்தக்காரர் சார். நானு எவ்வளவோ ப்ரொடியூசர் பார்த்துக்க, 15 வயலின் வேணுமா, ஒரு 2 வயலன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் செலவாகும். இவர் அப்படி இல்லை, எவ்வளவு வயலன் வேணாலும் போடுங்க சார், எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் போடுங்க சார், இந்த கௌதமர்களும் தெரியும் நம்ம குறைச்சலா போடுங்க சார் அப்படின்னு சொல்றது. ஜண்டை வாசிக்கிறதுக்கு வேணும் சார், ஜண்டை போடலாமான்னு இல்லை சார், ஜண்டை வேணாம் சார்,
இங்க இருக்கிற டோலக்கே திருப்பி வாசிங்க சார் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. அதுக்கு மத்தியில இவர் என்ன வேணுமோ இந்த பாட்டு கிட்டா என்ன செலவு பண்ணாலும் நான் செலவு பண்றேன்னு சொன்ன ஒரு நல்ல இதயம் சார். எஸ்ஆர் இந்த எஸ்ஆர் எஸ்பி யார் நீங்களும் என்டிஆர் எம்ஜிஆர் எஸ்பிஆர் அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு எஸ்பிஆரா வரணும் நல்லா வருவீங்க. எல்லாருக்கும் மனசுதான் காரணம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் எல்லாருக்கும் நான் பேசுவேன் நன்றியா பேசுவேன் சொல்லலன்னு நினைக்காதீங்க. ஊடக நண்பர்கள் என்ன பழைய நண்பர்கள் எல்லாரும் பழைய நண்பர்கள் எல்லாரும் இங்க இருக்காங்க. நான் வந்து ஒரு ஹீரோ தெரியற அளவுக்கு நான் வெளியே தெரியறேன்னா அதுக்கு வந்து காரணம் பத்திரிகையும் ஊடகங்களும் தான். இதுல சந்தேகமே இல்லை. நாங்கெல்லாம் பின்னணி கலைஞர்கள் எங்களை முன்னணி ஆக்கி அழகு பார்க்கிறவர்கள் அந்த கலைஞர்கள் தான் பத்திரிகை நண்பர்கள் தான் ஊடக நண்பர்கள் தான் எல்லோருக்கும் நான் வந்து என் நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்.